மத்திய தொல்லியல் படிப்புக்கான கல்வித் தொகுதியில் மீண்டும் தமிழ் மொழி சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நோய்டாவில் உள்ள பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா தொல்லியல் கல்லூரியில் தொல்லியல் துறை சார்ந்த இரண்டாண்டு முதுநிலை பட்டயப் படைப்புக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பில் தமிழ் மொழி இடம்பெறவில்லை இந்திய வரலாறு மானுவியல் சம்ஸ்கிருதம் பாலி அரபு ஆகிய மொழிகளில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது தமிழ் மொழியை மீண்டும் தகுதி மொழியாக சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார் இதேபோன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்திய நிலையில் தொல்லியல் படிப்புக்கான கல்வித் தொகுதியில் மீண்டும் தமிழ் மொழியை சேர்த்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் இன்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமது வேண்டுகோளை ஏற்று தொல்லியல் முதுநிலை பட்டயப் படிப்புக்கான கல்வித் தகுதியாக தமிழ்மொழி முதுநிலை பட்டத்தையும் சேர்த்ததற்காக தமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நடவடிக்கையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாட்டில் உள்ள மொழிகளே பன்முகத்தன்மையின் பண்பாட்டு அடித்தளங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்